வணக்கம் நண்பர்களே, அம்மாவின் அடுப்படி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம அடுப்படியில கும்பகோணம் டிகிரி காபி போட போறோம். ஸ்பெஷலா அது எப்படின்னு பாத்துரலாம். இப்ப காபி போடுறதுக்கு சுடுதண்ணி வச்சுக்குவோம். கொதிச்சிருச்சு. இப்ப டிகாஷன் போடுறதுக்கு நம்ம வீட்டுல வந்து சில்வர் பில்டர் இருக்கு. உங்க வீட்டுல வந்து பித்தளை பில்டரா இருந்ததுன்னா ஓகே, நல்லா இருக்கும். மூணு பாகம், இது ஒரு பாகம் இப்ப கீழே டிகாஷனை இறங்குறது. இது உள்ளார எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்ப டிகாஷன் போட்டுருவோம். அதுக்கு நாலு ஸ்பூன் வந்து காப்பித்தூள் போட்டுறேன். இது இருக்கட்டும். மேல மூடிய போட்டு இதுல ஒரு மூணு ஸ்பூன் போட்டுருங்க. போடும் போது ஒரு ஸ்பூன் சீனி போட்டுருங்க. இப்ப கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து அதுல ஊத்திடுவோம். மறந்துடாம மூடி எடுத்து போட்டு மூடி வச்சுங்க. கம்மியா இறங்கும் டிகாஷன். உங்களுக்கு வந்து சீக்கிரமா இறங்காம கம்மியா இறங்கும், உங்களுக்கு டிகாஷன் திக்கா இருக்கும். சைட்ல எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் பாலை காய்ச்சிட்டு காபி போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு டம்ளர் வந்து பாலை எடுத்திருக்கேன். அது வந்து ரொம்ப காய்ச்ச வேண்டாம், நார்மலா காய்ச்சினா போதும். காய்ச்சி எடுத்துங்க. ஃபில்டர் காபிக்கு ரொம்ப காய்ச்ச வேண்டாம். பால் கொதிச்சிருச்சு. இப்ப மேல இருக்கிற நுரையை எடுத்து டெக்கரேஷனுக்கு ரெடி பண்ணிடுவோம். ஒரு பாத்திரத்துல நம்ம காபிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஆத்தா ஆத்தி இதுல ஊத்திடுவோம். ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்குவோம். இப்ப எடுத்து வச்ச நுரைய அதில் போட்டுக்குவோம். கும்பகோணம் டிகிரி காப்பி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு என் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.